சேனல் விலாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துணிவு படத்தோட நெகட்டிவ் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு துணிவில் நெகட்டிவாக ஃபஸ்ட்டு பட்டது என்னென்னா, இந்த ஆர் டிபார்ட்மெண்ட் ஒர்க். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் இருக்குல்ல, நம்ம ஒரிஜினல் பேங்க்ல போய் எடுக்க முடியாது, அது ஏற்றுக்கலாம். ஆனால் இது ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் ஆர்டிஃபிஷியலாக தெரிகிற மாதிரி இருந்தது. ரொம்ப நம்ம டைலரில் பார்க்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பேங்க் செட்டு ஒரு மாதிரி செட்டு தான் பிளண்டாக தெரியுதுன்னு. மியூசிக் ரீ ரெக்கார்டிங் வந்து பயங்கரமா எதுவுமே இல்ல, சும்மா ஒரு மாதிரி ஏத்த பிஜிஎம் கேங்ஸ்டா பாட்டு. பாட்டுலயும் சரி படத்துலயும் சரி ஒரு டோட்டல் அவுட் ஆஃப் த ஃபிட் அந்த பாட்டு. அந்த பேங்காக் சீக்வன்ஸ்ல தான் இந்த டெவில்ஸ் கேங்க பத்தி நம்ம மொத்தமா தெரிஞ்சுக்க போறோம். அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி போயிடுச்சு. அவங்க எவ்வளவு சூப்பரா கொள்ளையடிப்பாங்க, எவ்வளவு சூப்பரா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியல. அதனால அஜித் பேங்க் ராபரியை இவ்வளவு ஈஸியா பண்ணாருன்றதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு இன்டர்வல் பிளாக்கோ இல்ல இன்டர்வல் சீனோ இல்லாம ஜஸ்ட் நடந்த சீன் மாதிரி தான் இருந்தது. இன்டர்வல் படம் போயிட்டே இருக்கு, உட்காந்துட்டே இருக்கு, அடுத்து நடக்க போறேன் இருக்கும் போது திடீர் இன்டர்வல் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இன்டர்வல் வந்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணவே இல்லை இன்டர்வலுக்கு, அப்படியே ஒரு அனந்த சீன் மாதிரி போயிருக்கு. இந்த பினான்சியல் கிரைம் பத்தி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு கரெக்டான புரிதல் இல்லை. அவங்க சொல்ல வர்றது என்னவோ, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸும் இந்த கிரெடிட் கார்டுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸும் தான். இப்போ நமக்கு படம் மாதிரி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேணாமா, ஃபியூச்சர் மியூச்சுவல் ஃபண்டில் போட சொல்கிறாங்களா இல்லையா, என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு கிளாரிட்டி படக்குழுவினர்கிட்ட இல்லை. இந்த படத்துலையும் அந்த அளவுக்கு இல்லை. முதல்ல எனக்கு இந்த கேரக்டர் வெயிட்டேஜ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ராபரி குரூப் இருக்காங்க. இப்போ இந்த குரூப் என்ன ஆகுதுன்னா, பேங்காக்லேயே வந்து ஒரு பெரிய குரூப்பு, இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் தேடப்படுற ஒரு குரூப்புன்ற போது, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுகள் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அமீர் பாவனி. அது சிபி கூட ஓகே தான். எனக்கு ஏன் அமீர் பாவனி சொல்லணும் சிரிக்கிறேன்னா, எனக்கு அவங்கள பார்க்கும் போது இந்த சின்ன கிரல் நிறைய பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் வெயிட்டேஜ் வந்து இதுல திருப்பியும் அந்த லவ் ரொமான்ஸ்குள்ளேயே இதை வச்சுட்டு இவங்கள வந்து பண்ணாங்க, இவங்கள வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறாரா அஜித் அப்படின்னு. அமீர் பாவனி சிபியா தான் நம்ம அவங்கள பார்த்தோம். இந்த அஞ்சு பேர் எப்படி சேர்ந்தாங்க, இவங்க ஒரு அஞ்சு பேர், இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஃப்ரண்ட் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. இந்த அஞ்சு பேர் யாரு, இவங்க ஏன் ஒன்னா இருக்காங்க, அஞ்சு பேர் சண்டை போடுவாங்களா, சண்டை போறதால இவங்களை ஒரு பெரிய கேங்கா, ஏன் இவ்வளவு பெரிய ராபரியை ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கேங்குன்றதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் ப்ராப்பரா இல்ல. அப்படி இல்லாதப்ப நம்ம என்ன ஆகுது, அவங்க அமீர் பாவனியா பாக்குறோம். அந்த கேரக்டர் பேர் கூட நம்ம பாவனி ஒரு சின்ன கண் எடுத்து வரும்போது உண்மையிலே ஒட்டல, ஒரு மாதிரி ரொம்ப ஃபேக்கா பண்ண மாதிரி இருக்குது. பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே பிளாக் டென்ட்டா ஒத்துக்க வேண்டியது கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் ஹெலிகாப்டர் ஷூட் பண்றதுல இருந்து ஹீரோ ஹீரோயின் மேல மட்டும் நாலஞ்சு குண்டு பட்டாலும் உயிரோட இருப்பாங்க, இவங்க மட்டும் எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க, நீந்துவாங்க, அவ்வளோ புல்லட் இருந்தோம், ஹெலிகாப்டர் சுடுவாங்க, இப்படின்ற அளவில்லா சிந்தனை கொண்ட சில விஷயங்களை எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான். வில்லனுங்கிறது நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இல்ல. வில்லனை வந்து அசால்ட்டா கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கும் போது கையில் அடிக்கிறது, இதை போட்டு மூணு பேருக்குள்ள மாட்டிக்கிறது. ஸோ திருப்பி இந்த கேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இல்லாததுதான் பிரச்சனை. ஸோ கேரக்டர் ரைட்டிங் அஜித்துக்கும் மஞ்சு வாரியருக்கு எழுதியிருக்கிற இதை மத்த கேரக்டர்லயும் எழுதிருக்கலாம். அந்த பணத்தை மழை மாதிரி போடுறப்ப அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி, அந்த பணத்து மேல இருக்க ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு எமோஷன் படத்துல மிஸ் ஆகுது. துணிவு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்பாக்டரி அவுட்டிங் ஃபார் போத் அஜித் அண்ட் ஹெச் வினோத். ஒரு ரொம்ப சூப்பர் இல்ல, அதே மாதிரி ரொம்ப மோசம் இல்ல, ஒரு டீசென்டான படம். நான் ஒரு ஹைப் வச்சிருந்தேன் பேங்க் ராபரி மூவினா, நிறைய டிஜிட்டலாக உள்ள இது பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருந்தபோது, ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து இதை ஏமாற்றத்தை கொடுத்தது. செகண்ட் ஆஃப் மேலே ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தது. சரி ஓகே, இது ஒரு நல்ல கமர்ஷியல் மூவின்னு தான் வெளியே வந்தது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ சொல்லிட்டோம், கடைசியில் குட் மூவின்றதால தலை ஓடி.